நண்பர் யார் கண்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ற இந்த சீரியல். அது பாத்தீங்கன்னா ஒரு யூஷுவலா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டோ ஒரு அப்படிலாம் இல்லாம ஒரு சித்தருடைய வாழ்க்கையை அடித்தளமா வச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. கோரக்கர் சித்தர். இந்த சித்தர்களே இவர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மனிதனுக்கு இறப்பே கிடையாது, சாவே கிடையாது, அப்படியே இறந்த மனிதனை கூட திரும்பவும் உயிர் பெற்று எழச் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஒரு தத்துவத்தை மையமாக வச்சு அந்த சித்திர மையமாக வச்சு இந்த சீரியலை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நம்ம நண்பர்கள் முரளிதரன், சுவாமிநாதன், சீனிவாசன், சிவராமன் இவங்கெல்லாம் சேர்ந்து லட்சுமி வாசன் கம்பைன்ஸ் அப்படின்ற பெயரில் இந்த ஜனனம் என்ற சீரியலை உருவாக்கி வருகிறார்கள். சீரியல்னால சிலருக்கு பயன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். மறுபடியும் மறுபடியும் பூக்கும் இந்த ஜனனம், மணிவயிரே கருவறையே உயிரணுவே சரணம். இயக்குனர் யார் கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நண்பர் யார் கண்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ற இந்த சீரியல். அது பாத்தீங்கன்னா ஒரு யூஷுவலா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டோ ஒரு அப்படிலாம் இல்லாம ஒரு சித்தருடைய வாழ்க்கையை அடித்தளமாக வச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. கோரக்கர் சித்தர். இந்த சித்தர்களே இவர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மனிதனுக்கு இறப்பே கிடையாது, சாவே கிடையாது, அப்படியே இறந்த மனிதனை கூட திரும்பவும் உயிர் பெற்று எழச் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஒரு தத்துவத்தை மையமாக வச்சு அந்த சித்திரை மையமாக வச்சு இந்த சீரியலை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நம்ம நண்பர்கள் முரளிதரன், சுவாமிநாதன், சீனிவாசன், சிவராமன் இவங்கெல்லாம் சேர்ந்து லட்சுமி வாசன் கம்பைன்ஸ் அப்படின்ற பெயரில் இந்த ஜனனம் என்ற சீரியலை உருவாக்கி வருகிறார்கள். இந்த
சீரியல்னால சிலருக்கு பயன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். மறுபடியும் மறுபடியும் பூக்கும் இந்த ஜனனம், மணி வயிறே கருவறையே உயிரணுவே சரணம். இயக்குனர் யார்கண்டன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Jenna.